எக்ஸசைஸ் 11.3 கொஸ்டின் நம்பர் 2 பார்க்குறோம். ஸோ இன்டெயர் பண்ண சொல்கிறாங்க வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். ஸோ கிவன் கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா கொடுத்த கொஸ்டின் நான் ஈன்னு எடுத்துனுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லென் இன்டெயர் பண்ணுறப்போ ஸ்டார்டிங் இன்டெகல் சிம்பிளும் லாஸ்ட்டில் டிஎக்ஸ் என்ற ஆப்ரேட்டரும் நம்ம அப்ளை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்டெகல்ன்றது எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிறதுனால இது தனித்தனியாக ஸ்பெக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீ இன்டெகல் உள்ளே வருது. உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் நமக்கு இன்டெகலில் தேவை கிடையாது. ஸோ அந்த அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த 4 வெளியே ரிமூவ் பண்ணுங்கள். 4 இன்டெகிரல் காஸ் 5 − 2x டிஎக்ஸ் என்ட்ரி பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த இன்டெகிரல் இங்கே வரும், வரும்போது கான்ஸ்டன்ட் வெளியே ரிமூவ் பண்ணுறேன். கான்ஸ்டன்ட் எதை சொல்கிறோம், எக்ஸ் இல்லாத டேர்ம்ஸ்னால் கான்ஸ்டன்ட்டு, அதை தான் என்ன பண்ணுறோம் இன்டெகிரல் வெளியே ரிமூவ் பண்ணுறோம். இதில் 9 இன்டெகிரல் e⁻³x - 6 அண்டு இந்த இன்டெகிரல் உள்ளே வரும்போது இந்த டிஎக்ஸ் என்ற ஆப்ரேட்டர் நம்ம அப்ளை பண்ணோம். ப்ளஸ் இந்த 24 வெளியே ரிமூவ் பண்ணுங்கள். இன்டெகிரல் இந்த 24 வெளியே வந்ததுனால 1 ÷ 6 − 4x இன்டெகிரல் உள்ளே வந்ததுனால டிஎக்ஸ் என்ற ஆப்ரேட்டர் அப்ளை பண்ணுங்கள். இந்த இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் நம்ம டைரெக்டாக ஃபார்முலா இருக்குது. இதுக்கு முன்னாடி சம்மில் பார்த்தீங்கன்னா 1 ÷ 6 − 4x த ஹோல் பவர் ஆஃப் 2 இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், பவரில் 2 இருந்திருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபார்முலா அப்ளை பண்ணுற போஸ்டில் இதை நியூமரேட்டர் எடுத்துன்னு போவோம். பட் இந்த இடத்துல இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல பவரோட வேல்யூ பார்த்து 1 இருக்குது. ஸோ பவரோட வேல்யூ 1 இருக்கும்போது நம்ம டினாமினேட்டருக்கு இருக்கிற டேர்ம் நியூமரேட்டருக்கு எடுத்துன்னு வரக்கூடாது. ஏன்னா நம்ம டைரெக்டாக இன்டெகிரல் 1/x ஃபார்முலாவுக்கு இது மேட்ச் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ பாருங்கள் 1/1 நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த இடத்துல இந்த 4 அப்படியே வச்சுங்க. இன்டெகிரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் இதோட ஃபார்முலா நமக்கு தெரியும், சைன் எக்ஸ்ன்னு வரும். ஸோ இந்த காஸ் எக்ஸ்னால் இந்த இடத்துல சைன் எக்ஸ்ன்னு வருது. கொஸ்டினில் பாருங்கள் இந்த இடத்துல காஸ் ஆஃப் 5 − 2x. ஸோ எக்ஸ்ன்ற நமக்கு 5 − 2x இருக்குது. இப்போ ஃபார்முலைஸ் அப்ளை பண்ணுறப்போ சைன் ஆஃப் 5 − 2x கிடைக்கும். ஸோ இது இன்டெக் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும், சைன் ஆஃப் 5 − 2x. ஸோ இன்டெக் ஃபார்முலைஸை அப்ளை பண்ணிட்டோம். பட் இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் வந்து பாருங்கள் −2 இருக்குது. ஸோ இன்டெக் பண்ணுறப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருந்ததுன்னா அதில் டிவைடில் நம்ம என்ட்ரி பண்ணணும். ஸோ இதில் −2 என்ட்ரி பண்ணுங்கள். அடுத்தது +9 என்ட்ரி பண்ணுங்கள். இதுவும் டைரக்ட் ஃபார்முலா தான். இன்டெகிரல் ஆஃப் e⁻x dx என்ன கிடைக்கும், e⁻x வருது. ஸோ e⁻x இருந்தால் e⁻x. இங்கே e⁻³x - 6 dx இதை இன்டெக் பண்ணுறப்போ ஃபார்முலைஸே இது அப்படியே ரிப்பீட் ஆகும். அப்போ என்ன கிடைக்கும், e⁻³x - 6 நெக்ஸ்ட்டு டிடர்பை இந்த எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் 3. ஸோ அப்போ இன்டெக் பண்ணுறப்போ அதை டிவைடில் என்ட்ரி பண்ணுவோம். இப்போ எக்ஸோட 3, ஸோ டிடர்பை 3 என்ட்ரி பண்ணிட்டேன். ப்ளஸ் இந்த 24 அப்படியே வச்சுங்க. இது இன்டெகிரல் 1/x dx ஃபார்முலா மெத்தடில் இருக்கும். இன்டெகிரல் ஆஃப் 1/x dxயோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா log |x + c. அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுன்றது நமக்கு 6 − 4x இருக்குது. ஸோ அப்போ எக்ஸுக்கு பதில் இதை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ ஃபார்முலைஸ் அப்ளை பண்ணுறப்போ log|x பதிலாக 6 − 4x. ஸோ 6 − 4x. ஸோ இங்கிருக்க எல்லாத்தையும் என்ட்ரி பண்ணிட்டோம். ஸோ காமனாக ஒரு கான்ஸ்டன்ட் சீன் என்ட்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் பாருங்கள் −4 அப்போது இந்த இடத்துல டிவைட் பை நம்ம −4 என்ட்ரி பண்ணோம். இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இந்த சம்மானஸை நம்ம கம்ப்ளீட் ஆகிடும். இதில் இந்த i = இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாமா, அப்போ 2 வந்துடும். ஸோ டிவைடில் இருக்கிற மைனஸ் இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ −2 sin of 5 − 2x. இதே 3 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ +3 e⁻³x - 6 வரும். இது +/- நமக்கு −னு வரும். இது 4 டேபிளில் கேன்சல் பண்ணுறப்போ 6. அப்போ 6 log |6 − 4x + c ன்றது இந்த சம்மோட ஆன்சர்.